பவி நான் சொல்றது கேளு பவி இதுக்கு அப்புறம் நான் யார் பேச்சும் கேக்குறதா இல்ல எவ்வளவு சொல்லணும்னு பரவாயில்ல எனக்கு என் கௌரவம் தான் முக்கியம் நீங்க போனை வைங்க ஃபர்ஸ்ட் சும்மா தொடர்ந்து பேசிக்கிட்டு ராஜா சாரி பவி எல்லாமே சொல்லிட்டா எங்க ஃபேமிலிக்கு லவ் பத்தி பிரச்சனை இல்ல நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன் சார் எம்பிஏவா எங்க வேலை பாக்குறீங்க சார் நான் வேலைக்கெல்லாம் போகல சார் டைரக்ஷன் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் ஓ அப்படியா யாருக்கிட்ட அசிஸ்டண்டா இருக்கீங்க நான் யாருக்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணல சார் ஷார்ட் ஃபிலிம் பண்றேன் அது மூலமா ப்ரொடியூசர் அப்ரோச் பண்றேன் சார் ஷார்ட் ஃபிலிம் மூலமா உங்களுக்கு ஏதாவது இன்கம் ஏதாவது வருதா வருமானத்துக்காக நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணல சார் ஓ ராஜா நான் சொல்ல எடுத்து உங்கள் ரசீமை கொடுத்துருங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணம் வச்சுக்கலாம் சார் ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க சார் நான் கண்டிப்பாக டைரக்டர் ஆகிடுவேன் 1 லட்சத்துக்காக எங்கள் வீட்டு போனால் 6 மாதம் கல்யாணம் பண்ண வைக்கிறதா ராஜா உங்களுக்கு சினிமா தான் முக்கியம்னா என் தங்கச்சியை விட்டுருங்க என் தங்கச்சி தான் முக்கியம்னா நான் சொல்கிற இடத்துக்கு வேலைக்கு போங்க வெளியே வேலைக்கு போக பிடிக்கலன்னா நம்ம ஆஃபீஸில் கூட வேலை போகிறங்க சூப்பர்வைசர் போஸ்ட் கூட கலையாக தான் இருக்குது நீங்கள் வேணால் ஜாயின் பண்ணிக்கிங்களா நான் என்ன வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் தான் சார் முடிவு பண்ணுவேன் எனக்கு என் ஆம்பிஷன் தான் சார் முக்கியம் மயிர் ஆம்பிஷன் என் குடும்பத்துக்கு தனியாக அந்தஸ்து இருக்குது சினிமாக்காரங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது இத்தனை வருஷம் பிடுங்காத இந்த 6 மாதம் பிடுங்க போகிறேன் உங்கள் தங்கச்சி எனக்கு வேணும் உங்கள் கௌரவத்துக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ற மாதிரி உங்கள் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க வரேன் சார் ஏ பவி விட்டுற அவனை செத்துற போறான் சும்மா இருங்கண்ணா இவனை நான் கொல்லாம விட மாட்டேன் நான் இவனை எவ்வளவு லவ் பண்ற தெரியுமா நான் உங்களுக்கு இவனை சரி வா போலாம் எங்க வா இப்பவே போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன சொல்ற பவி இப்ப எப்படி நான் உன கல்யாணம் பண்ணிக்கிறது என்கிட்ட எந்த வருமானமும் இல்லையே அதானே உன் பிரச்சனை சரி விடு நான் வேலைக்கு போறேன் நீ உன் கேரியரை பாரு ஓகே தானே ஏய் என்ன சொல்ற உன் அண்ணன் என்னடான்னா அவன் என்ன சூப்பர் சார் வேலைக்கு போக சொல்லி அசிங்கப்படுத்துறான் நீ என்னடான்னா நீ சம்பாதிச்சு எனக்கு சோறு போறேன்னு சொல்ற இங்க பாரு நான் படம் பண்ணி நான் சம்பாதிச்சு உன்னை ராணி மாதிரி பார்த்துன்னு ஆசைப்படுறேன் நான் முயற்சிக்கு என்னைக்கும் தடையா இருக்க மாட்டேன் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம் இப்போ போலாம் வா புரியாம பேசாத எனக்கு என் தன்மா ரொம்ப முக்கியம் 6 மாசம் வெயிட் பண்ணு நீ இல்லாம எனக்கு லைஃப் இல்ல இவ்வளவு தூரம் சொல்றேன் உன் காதல எதுமே விழல அப்ப உனக்கு என்ன விட உன் டைரக்ஷன் தான் முக்கியமா போச்சு அப்படிதானே உனக்காக என் மொத்த ஃபேமிலி விட்டுட்டு வந்திருக்கேன் இங்க நானா உன்னை வர சொன்னேன் நீயும் சரி உன் அண்ணனும் சரி என் உணர்ச்சியை புரிஞ்சிக்கவே இல்லையே உன்னோட உணர்ச்சியை புரிஞ்சுக்கிட்டனாலதான் உன் ஆம்பிஷனை நீ பாருன்னு சொன்னேன் அப்புறம் நீ அவசரப்படுற நீ பெரிய இவ மாதிரி எங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டு வந்து இங்க படுத்துப்ப அப்படி நான் உன் அண்ணன் கிட்ட என்ன சொல்லிட்டேன் என்ன சொன்னியா உங்க தங்கச்சி எனக்கு வேணாம் உங்க கௌரவத்துக்கு அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி உங்க தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க வர சார் கைய விடு டேய்
எங்க அண்ணனுக்கு ஸ்டேட்டஸ் முக்கியம், உனக்கு உன் ஆம்பிஷன் முக்கியம். என்ன பத்தி யாரை யோசிச்சு பாத்தீங்களா? போடா பவி, நான் சொல்றது கேளு பவி. இதுக்கு அப்புறம் நான் யார் பேச்சும் கேக்குறதா இல்ல. பெரிய நான் வெற்றியை காதலியா பாக்குறத விட மனைவியா பார்க்க ஆசைப்படுறேன்.